வேளாண் சீர்திருத்தம் தொடர்பான 3 சட்ட திருத்தங்கள் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட போதிலும் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவிலவு தொடரும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருங்காலத்தில் குறைந்தபட்ச ஆதரவு விலை மேலும் உயர்த்தப்படும் என்றும் விவசாயிகளுக்கு உறுதியளித்தார். விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசும் பிரதமர் நரேந்திர மோடியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என்று ஒரு விவசாயியின் மகன் என்ற முறையில் தாம் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். வேளாண் மசோதாக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் அனைத்து விவசாயிகள் சங்கங்களும் தங்களது போராட்டத்தை உடனடியாக கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளை சில அரசியல் கட்சிகள் தவறாக வழிநடத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தில்லி இந்தியா கேட் அருகே டிராக்டருக்கு தீ வைத்து காங்கிரஸ் கட்சி நடத்திய போராட்டத்தை குறை கூறிய அவர் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவும் உழவு இயந்திரமான டிராக்டரை எரித்ததன் மூலம் காங்கிரஸ் விவசாயிகளை அவமதித்துவிட்டது என்றார். பொதிகை செய்திகளை யூடியூப் தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.